வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட்ஸ். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவை தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை ரவை, அரை கப் உளுந்து, கால் கப் பச்சரிசி, கால் கப் இட்லி அரிசி, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒரு நல்லா ரெண்டு மூணு வாட்டி களைஞ்சிட்டு ஒரு 6 hours ஊற வச்சுட்டு அதை அரைச்சி ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபெர்மெண்ட் பண்ண மாவு வச்சு எப்படி தோசை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிடலாம் ஒரு 6 மணி நேரத்துக்கு. உளுந்து, கோதுமை ரவை, பச்சரிசி 1/2 கப், கால் கப் இட்லி அரிசி, கால் கப் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 வாட்டி நல்லா களைஞ்சிட்டு இதை ஒரு நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைப்போம். இது ஊறினதுக்கப்புறம் அரைச்சி ஒரு 8 hours ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை பண்ணலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி கோதுமை ரவை எல்லாத்தையும் ஒரு 5 hours கழித்து கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ ஃபெர்மெண்ட் ஆகி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து ஒரு 14 hours ஆச்சு எனக்கு ஃபெர்மெண்ட் ஆக, இங்கே கிளைமேட் கோல்டாக இருக்கிறதுனால. நம்ம அரைச்ச கோதுமை ரவை தோசை மாவை வச்சு இப்போ நம்ம தோசை பண்ண போகிறோம். மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம தோசை பண்ணிடலாம். தோசைக்கல்ல தோசை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. உடனே எண்ணெய் விட வேண்டாம், ஒரு 2 minutes இருந்துட்டு எண்ணெய் விடலாம். கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதும் எண்ணெய் விடலாம். சுற்றி இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இதை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே சைடு தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி தோசை ரெடி ஆனதும் இதை அப்படியே மடிச்சிடலாம். நம்மளோட கிறிஸ்பியான கோதுமை ரவை தோசை ரெடி. இதை நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி, டொமேட்டோ ஆனியன் கோகனட் சட்னி, சாம்பார் இது மூணுத்தோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.